ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மஷ்ரூமையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருந்த எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, இலை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. அந்த கிரேவியை இப்போ இதில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம், 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கிரேவி கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், லேசாக கொதி வருது. இப்போ நம்ம வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மஷ்ரூம் வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. நமக்கு கிரேவியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. பாருங்கள், கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இந்த கிரேவியை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுபிக்ஷம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.